வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய வேத வசனத்தை வேகமாய் நான் உங்களோடு கூட பேச பிரியப்படுகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 33 அதிகாரம், உபாகமம் 33:27. அநாதி தேவன், அநாதி தேவனே, உனக்கு அடைக்கலம், உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தைய விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநாதி தேவனே உங்களுடைய அடைக்கலமாக இருப்பார். இந்த மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் உள்ளத்தில் அப்படியே பதித்து வைத்து கொள்ளுங்கள். வேதத்தில் ஏராளமான பரிசுத்தவான்கள், ஆதியாகமும் தொடங்கி வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் வந்தால் ஏராளமான தேவ மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? அவர்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை கேட்கும்போது அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டே நடந்தார்கள், அந்த வாக்கு தத்தத்தை நம்பி வாழ்ந்தார்கள். உதாரணமாக ஆபிரகாம், அவன் ஒரு கல்தேயர் தேசத்தில் ஊர் என்ற இடத்துல அவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். ஆண்டவர் 75வது வயதில் அவனை கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். அவருக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டவர் பேசும்போது அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை, அவரோடு பண்ணுகிற உடன்படிக்கையை, அந்த வாக்குத்தத்த வசனங்களை பிடித்தே வாழ்ந்தார். அதே போல தான் மோசே, அதே போல தான் ஆரோன், அதே போல தான் யோசுவா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படியே நான் சொல்லி கொண்டு வருவேன், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே, புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே, ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் இந்த பூமியில் நிறைவேற்றினார். இந்த மாதத்தை நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய இருதயத்தில், ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறீங்க, அது என்னது? அநாதி தேவனே உன் அடைக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணிடலாமா? ஆமென். வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்களை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, இந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறேன். ஜீசஸ் மிட் யூடியூப் ஃபேமிலி, ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃபேமிலிஸ், ஆமென், சத்தியம் டிவியில் இருக்கிற என் அன்பு குடும்பங்கள், சகோதர சகோதரிகள், இன்னும் எந்தெந்த டிவி சேனலில் பார்க்குறீங்களோ கையை உயர்த்துங்க. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். கடினமான பாதை, ஆனால் நாங்கள் கடப்போம். கடினமான நாட்கள், நாங்கள் மேற்கொள்வோம், நாங்கள் மேற்கொள்வோம். ஒன்றும் எங்களை மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவரே மேலானதை எங்கள் தேவன் எங்களுக்கு தருவார், மேலானதை எங்கள் ஆண்டவர் எனக்கு செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுதும் இந்த ஜீவனுள்ள வசனத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு சொல்லித்தாரும். உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரத்திற்கு, ஆமேன், உங்கள் வேதத்தை திருப்புங்க. ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பி சகோதரன் உங்களுக்காக 12வது வசனத்தை வாசிப்பார்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு, அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. அநாதி தேவன் தான் நமக்கு அடைக்கலம். இந்த நாட்கள் ஒரு கொடிய காலம், அது பயங்கரமான காலம். ஏன், நம்முடைய தேசத்துக்கு மட்டுமல்ல, உலகமே இன்றைக்கு தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கிறது. ஆமென். வெளிநாட்டில் இருக்கிற நம் இந்தியர்கள் சந்தோஷமாய் தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்ப முடியவில்லை. அதே போல
இங்கிருந்து வெளிநாட்டு வேலைக்கு போக வேண்டியவர்கள் போக இயலவில்லை. நம்முடைய தேசம் மட்டுமல்ல, எல்லா தேசத்திலும் அப்படித்தான். இந்த கொரோனா என்ற பொல்லாத கொடிய கண்ணுக்கு தெரியாத சத்துரு வந்து இன்றைக்கு முழு உலகத்தை 2020 நம்முடைய தேசம் 2019 இந்த சத்துரு சீனாவிலிருந்து துவங்கி உலகத்தை புரட்டி போட்டுக்கொண்டே இருக்கிறார். முதல் அலை என்று சொன்னார்கள், அதுக்கு பிறகு இரண்டாவது அலை வரும் என்று சொன்னார்கள், அப்புறம் மூன்றாவது அலை, மத்திய கிழக்கு நாடுகளிலெல்லாம் இப்போ பேசப்படுகிறது 4வது அலையா என்று. இன்னும் ஈரான், ஈராக், துருக்கி போன்ற தேசங்களில் கொடிய விதத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தோனேஷியாவில் கொடிய விதத்தில் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்தியாவில் இந்த ஒரு நாளில் 500 பேர்பட்ட மக்கள் மரித்திருக்கிறார்கள். கேரளாவில் தாண்டவமாட ஆரம்பித்து விட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கேரளா தமிழக எல்லையில் பதட்ட நிலைமை, இவை எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படியே ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கிறது. மனசுக்கு மிகுந்த கஷ்டமாக இருக்குது. பிள்ளைகளை சந்தோஷமாக காலையில் எழுப்பி அமேன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பின காலங்கள், காலேஜுக்கு சந்தோஷமாக புறப்பட்டு போன பிள்ளைகள், வேலைக்கு காலையிலே எழுந்திரிச்சு ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி சந்தோஷமாக போயிட்டு வந்த நாட்கள், அதே போல் ஊழியர்களாகிய நாங்கள் ஊழியத்துக்கு விடுதலையாய் சந்தோஷமாக போய் ஆயிரமான மக்களை சந்தித்த அனுபவங்கள் எல்லாமே முடங்கி போய்விட்டது. தொழில்கள் முடங்கி போய்விட்டது. ஏதோ வருகிற வருமானத்தை வைத்து அந்த தொழில் நடத்துகிற இடத்துக்கு வாடகை கொடுத்துட்டு அந்த வேலைக்காரங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கறதுக்கு ஏதோ மிஞ்சினது கொஞ்சம் இருக்குது, அவ்வளவுதான். பெரிய அளவில் சாதனை படைக்க முடியவில்லை. பல போராட்டங்கள், ஆமென். இன்னொரு பக்கம் வியாதி, மற்ற வியாதிகள், கொரோனாவினால் தாக்கப்பட்டவர்கள் உயிர் பிழைச்சி வந்தோன்னு இல்லை, அதுக்கு பிற்பாடு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட உபாதைகள். எனக்கு மேலே உங்களுக்கு தெரியும் இன்னும் அதிகமாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நம்ம துவக்கி இருக்கிறோம். இன்றைக்கு காலையிலிருந்து இன்றைக்கு தேவ கிருபையினால் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் போதகர்கள், சபை தலைவர்கள் நிறைய செய்திகளை கொடுத்துருப்பாங்க, வாக்குத்தத்த வார்த்தைகளை பெற்றிருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, அநாதி தேவன் என் அடைக்கலம். ஆமென். அவர்தான் என் அடைக்கலம். ஏன்னா வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது, வியாபாரத்துக்கு போகாமல் இருக்க முடியாது, பிஸ்னஸுக்கு போகாமல் இருக்க முடியாது, ஆமென், ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போகலைனாலும் ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, ஆன்லைனு அப்போ ஃபீஸ் கட்டணும், எப்படியே கட்டி தான் ஆகணும். இன்டர்நெட் வேலை செய்தே இல்லையா, அவங்களுக்கு பணத்தை கட்டி தான் ஆகணும். 75% தனியார் பள்ளிக்கூடங்கள் அந்த பிள்ளைகளுடைய ஃபீஸை அவங்க வந்து வசூலிக்கலாம் என்று இது அங்கே ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல தரப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாட்களில், இப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது பாருங்கள். வசனத்தில் இந்த ரூத்தை குறித்து நம்ம வாசித்தோம், 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, ஆமென், அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். இன்றைக்கு நீங்கள் ஒன்று தயவு செய்து நம்புங்க, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் தான் நம்ம நம்பி இருக்கிறோம். அதனால தான் நீங்களும் உட்கார்ந்துருக்கிறீங்க இந்த இரவில். இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவருடைய செட்டையின் நிழல், அதுதான் உங்களுக்கு அடைக்கலாம். ஆமேன். அதுதான் அடைக்கல. என்னதான் மாஸ்கை நம்ம போட்டாலும், சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுறோம், அடிக்கடி கையை கழுவுனாலும் எப்படி தான் வருது, எங்கேருந்து வருது தெரியலையே என்று அதிர்ச்சியை அடையக்கூடிய அளவுக்கு உருமாறிக்கொண்டே இருக்கிறதாக சொல்கிறாங்களே. இது ஒரு பக்கம். பலவிதமான வீட்டுக்குள்ளே சண்டை, வாக்குவாதம், சுவாபங்கள் மாறலை. இன்னும் நல்ல பைபிள் வாசிக்கிற கிறிஸ்தவம் சுவாபம் கூட மாற மாட்டேங்குது இன்னும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ரூத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, உன் செய்கைக்கு தக்க பலன். இந்த மாதத்தில்
உங்களால் முடிந்த அளவுக்கு பிரயாசப்படுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் தக்க வைக்கணும். என்னை பொறுத்தவரையில் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் தக்க வச்சிருக்கிறேன்னா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் நம்ம கிரியை செய்யணும், இன்னும் பிரயாசப்படணும். அப்பொழுது பிரயாசத்தின் பலனை நாம் அடைவோம். வாசியுங்கள் ரூத்தின் புத்தகத்தில் 1:6 என்ன சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு போது தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து அந்த வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளே 6 முடிகிறது. மோவாப் தேசத்தில் இருந்து நகோமி தன்னுடைய 2 மருமக்களோடு எழும்புகிறாள். இந்த சம்பவம் என்ன என்று நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். பெத்லகேம் ஊரானாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த ஒரு மனுஷன், அவனோடு மனைவி நகோமி, அவனுடைய 2 குமாரர்கள். பெத்லகேம் ஊரில் பஞ்சம், பெத்லகேமில் பஞ்சம் வந்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஊரில் பஞ்சம் வந்துட்டுனாலே பொருளாதார நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி வந்தாலே அங்கே கடன் கஷ்டம். இந்த சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பஞ்சத்திலிருந்து தப்புவதற்காக பெத்லகேம் ஊரிலிருந்து மோவாப் என்ற ஒரு தேசம், மோவாப் தேசம் இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கிறது, யோர்தான் நதிக்கு அக்கறையில் இருக்கிறது, அந்த தேசம் செழிப்பாக இருக்கிறதை நகோமி கண்டாள். உடனே தன்னுடைய 2 பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, வாலிப பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு புருஷனோடு கூட அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க. போன கையோட வேதம் சொல்லுகிறது அவனுடைய மனைவி, அந்த நகோமியினுடைய மனைவிக்கு வேதனை, புருஷன் மரித்தார், அந்த 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் வந்து அந்த ஊர் பெண்களை கல்யாணம் பண்ணினார்கள். வேதத்தில் நீங்கள் அந்த 1 வாஸ்து பார்த்தீங்கன்னா நகோமியினுடைய சரித்திரம் ரொம்ப வேதனையாய் தோங்குகிறது. அதாவது பஞ்சத்துக்கு தப்ப போனவள் தன் புருஷனை சாக கொடுத்தாள், மூத்த மகனை சாக கொடுத்தாள், இளைய மகனை சாக கொடுத்தாள். இப்போ வீட்டில் 3 விதவைகள் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் 6 வாஸ்தோம் தன்னுடைய சுய தேசம், சொந்த தேசம் அந்த பெத்லகேமில் நடந்த காரியம் என்ன? 6 தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப்பிய தேசத்தில் இருக்கிற நகோமி கேள்விப்பட்ட போது அவள் மறுபடியும் தன்னுடைய தேசத்துக்கு போக மோவாப்பை விட்டு எழும்புகிறாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தில் சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் உண்டு. உதாரணமாக மோவாப் என்ற ஒரு தேசம் என்று நாம் வாசிக்கிறோம். மோவாப் தேசம், அந்த தேசம் எப்படி உருவானது, அதனுடைய சரித்திரம் என்ன என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, லோத்தினுடைய வாழ்க்கையில் சம்பவித்த அருவறுப்பான காரியத்து நிமித்தம் உருவாக்கப்பட்டது மோவாப்பியர், அம்மோனியர் என்ற ஒரு பெரிய சந்ததி. வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த மோவாப் தான் இவள் போய் குடியேறின தேசம். அப்போ அது ஒரு அருவறுப்பு என்று பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க. மோவாப் என்றால் அபாமினேஷன், அது ஒரு அருவறுப்பான ஒரு காரியம். பஞ்சம் தாங்க முடியல, பஞ்சத்திலேருந்து தப்புவதற்கு மோவாப்பை தவிர அவர் வழி இல்லைன்னு போயிட்டாங்க. ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஆண்டவர் தேசத்தின் மக்களை சந்திக்கிறார், மறுபடியும் செழிப்பு வந்திருக்கிறது தேசத்துக்கு என்று கேள்விப்பட்ட உடனே வேதம் சொல்லுகிறது அவள் மோவாப் தேசத்தில் இருந்து கர்த்தருடைய நாமத்தினால தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தம் உள்ள ஸ்தலத்துக்கு திரும்புகிறாள். இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஊழியனாகி நான் நின்று உங்களுக்கு கொடுக்கிற அன்பான ஆலோசனை என்ன தெரியுமா? ஆமென். அற்ப பணத்துக்காக,
அற்ப சுகத்துக்காக, அற்ப உலக சிற்றின்பத்துக்காக இன்றைக்கு ஏராளமான மக்கள் உலகத்தின் பாவத்துக்குள்ளே போயிட்டுருக்கிறாங்க. எப்படியாயிலும் பணம் சம்பாதிக்கணும், எப்படியாயிலும் தன்னை பெரிய ஆளாக காண்பிக்கணும், எப்படியாயிலும் நான் சமுதாயத்தில் நான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு சொல்லி நிறைய தவறான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். இன்றைக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது அது ஒரு மோவாப், அந்த வாழ்க்கை ஒரு மோவாப். இந்த 8வது மாதத்தை தேவன் நமக்கு துவங்குவதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன? அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், உன்னதமானவருடைய செட்டையின் மறைவில் வந்த உனக்கு, ரூத்துக்கு சொன்ன வார்த்தை, அவரே உனக்கு அடைக்கலமாக இருப்பார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, என் உடன் ஊழியர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் அந்த ஆண்டவன் கேட்குற காரியம், உன்னுடைய பணத்தை கொடு, உன்னுடைய முடியை கொடு, அல்லது ஏதோ வீட்டை விற்று கொடு, அல்லது அதை கொடு இதை கொடுன்னு ஆண்டவர் கேட்கலை. மகனே உன் நெஞ்சை எனக்கு தா. ஆண்டவருக்கு வேண்டியது பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. மோவாப்பில் வாழ்ந்தது போதும், மோவாப் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நம்பி போனேன். நகோமி சொல்லியிருப்பாள், மோவாப்பு எனக்கு சமாதானத்தை கொடுக்கும் என்று நம்பி போனேன். மோவாப்பில் போனதுனால என் புருஷனை இழந்தேன், என் பிள்ளைகளை இழந்தேன், விதவை கோலத்தில் ஆனேன். என் தேசத்தின் மக்களை என் ஆண்டவர் சந்திக்கிறார் என்று நான் கேள்விப்பட்ட போது நான் மறுபடியும் எழும்புகிறேன். மோவாப்பை விட நான் தீர்மானிக்கிறேன். எல்லார் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதத்தில், ஆண்டவரே, ஆண்டவரே, நான் அற்ப பணத்துக்காக, ஆண்டவரே, உலக சிற்றின்பத்துக்காக, உலக இச்சைக்காக, ஆண்டவரே, நான் உண்மை கொஞ்ச நாளாக விட்டுட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நோ ப்ராப்பர் பைபிள் ரீடிங், நோ ப்ராப்பர் அந்த ப்ரேயர் லைஃப், ஆண்டவரே, எனக்கு இல்லாமல் போயிட்டு ஆண்டவரே, நான் உண்மை தேடுகிறேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உண்மை தேடுகிறேன் ஆண்டவரே. மோவாப் என்ற அருவறுப்பு எனக்கு வேண்டாம், அருவறுப்பான ஃபெலோஷிப் எனக்கு வேணாம் ஆண்டவரே. விட முடியாத ஃபெலோஷிப்பு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு குடிக்க ஊற்றி கொடுக்குற ஆண்டவரே, பாட்டில் பாட்டிலாக ஊற்றி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேண்டாம் ஆண்டவர். அசுத்தமான பாதைக்கு நடத்துகிற, கெட்ட வார்த்தைகளை பேசும்படி என்னை தூண்டுகிற அசுத்தமான தொடர்புகள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மனம் தளராதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை, லார்ட் ஃபர்கீவ் மீ, கையை உயர்த்தி சொல்லிருங்க. என்னுடைய அவசரப்பட்டு நான் செய்த தவறான முடிவு ஆண்டவரே, நான் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிற ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கையை உயர்த்துங்க, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அருவறுப்பான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அருவறுப்பான வாழ்க்கைக்கு ஆண்டவரே நான் முற்றுப்புள்ளி வைக்கிற ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்ய போறீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்த்துங்க, தாழ்த்துங்க, ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவனுக்கு தானே ஐயா கிருபை கொடுக்குறாரு. நீங்கள் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலை பார்த்துட்ருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து அதிசயம் டிவியை பார்க்கலாம், அல்லது சத்தியம் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அல்லது வேறு ஷம்மா டிவியை பார்க்கலாம், வேறு எந்த டிவி மேலே, அல்லது ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கலாம். அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் தேவை, கிருபை எனக்கு தாருமாண்டவரே. ஆமாப்பா ஆண்டவர், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் எனக்கு கிருபை தாருமாண்டவரே, இன்னும் எனக்கு கிருபை தாருமாண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் எனக்கு கிருபை தாங்க, இன்னும் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அருவறுப்பு வேண்டாம். ஆமென், அருவறுப்பு எனக்கு வேண்டாம். தேங்க் யூ. தேங்க் யூ லார்ட். என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்து நிர்மூலமாகாதலும் நிர்பாதமாகாதலும்
ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிறது, நீங்கள் கடந்த காலத்தில் நடந்ததையே திரும்ப திரும்ப யோசித்து, இப்படி நடந்துருமா, அப்படி வந்துருமா, இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிருமா என்று நீங்கள் எதிர்மறையான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்க வேண்டாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அருவறுப்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்துட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். அதே ரூத்தின் புத்தகம் 16:16 சொல்லுகிறது. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். 17 பாருங்கள், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். போதும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க எல்லாருக்கும் தெரியும், ரூத் வந்து ஒரு இஸ்ரேலிய பெண்மணி அல்ல, ஒரு யூத பெண்மணி அல்ல, அவர் வந்து மோவாபிய பெண்மணி. ஒரு அருவறுப்பான சந்ததியிலே உருவாக்கப்பட்ட ஒரு சந்ததி அது. அந்த சந்ததியிலே உருவாக்கப்பட்டவள் தான் ரூத். ஆனால் என்றைக்கு நகோமியினுடைய மகனை அவள் திருமணம் முடித்து ஏதோ கொஞ்ச காலம் வாழ்ந்தாள். தன்னுடைய கணவன் மரித்து போனான், இன்னொருவருடைய கணவன் மறித்து போன போது அவளும் முத்தம் கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் மாமியாரே என்று சொல்லிட்டு அவள் போயிட்டா. ஆனால் ரூத்து, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை, 14 ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். மாமியாரை ஒரே இப்படியாக பிடிச்சிருக்கா சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. 16 வாசித்தோம், நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்க போகிறார். அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்க போகிறார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த ஆண்டவர் எப்போது உங்களோடு கூட அடைக்கலமாக இருந்து உங்களை எல்லா தீமைக்கும் எல்லா வேதனைக்கும் விலக்கி இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களை அவர் பாதுகாத்து கொள்ள போவது அதிக நிச்சயம். ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நமக்குள்ள ஒரு டிசிஷன் இருக்கணும். எந்த ஒரு காரியம் பாருங்களேன், உலகத்தில் ஒரு காரியத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானத்தில் நம்ம உறுதியாக நிற்கணும். தீர்மானம் ஒவ்வொரு வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். இந்த வருஷத்தில் நான் வந்து இப்படி இருக்கணும், இவ்வளோ இத்தனை மாதத்துக்குள்ளே பைபிளை வாசித்து முடிச்சிடணும், அல்லது யாரோடும் கசப்பும் வைராக்கியமும் வைக்கக்கூடாது, எல்லாரோடும் சந்தோஷமாக பழகணும், அவசரப்பட்டு யாரையுடைய இருதயத்தை நான் வேதனைப்படுத்தி பேசிடக்கூடாது, எல்லாம் நிறையா தீர்மானம் பண்ணுவோம். ஆனால் அப்படி காலப்போக்கில் அதில் நம்மளால் ஸ்டிக் ஆன் பண்ண முடியல. இன்றைக்கு மாதத்தின் முதல் நாள் முடிஞ்சிருச்சு, இப்போ 12 இந்திய நேரப்படி, என்றாலும் மாதத்தின் ஆரம்ப நாளில் இருக்கிறோம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் இருக்கான்னு பாருங்கள். ஒரு தீர்மானம் அந்த பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அவள் ஒரு மோகப்பிய பெண்மணியாக இருந்தாலும் என்றைக்கு இந்த குடும்பத்தோடு ஐக்கியப்பட்டாளோ அவள் சொல்லுகிற வார்த்தை, நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன். 2 அந்த வசனத்தில் பாருங்கள், நீர் எங்கே தங்குகிறீரோ அங்கே நான் தங்க போகிறேன். உம்முடைய ஜனந்தான் இனிமேல் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். கையோயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தீர்மானம் எடுத்த ரூத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அவரோட அந்நிய தேசத்தை சேர்ந்த ஒரு மனுஷி, தேவன் அற்றவள், பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவருக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பம்,
ஆனால் இந்த வீட்டில் சம்பந்தம் கலந்ததுனால பாருங்க, தேவன் அவர்களுக்கு துணை நிற்பதற்காக அவர் என்ன காரணம், அந்த செட்டையின் நிழலிலே வந்த உனக்கு அவராலே உனக்கு அடைக்கலாம், அவராலே உனக்கு நிறைவான பலன் பைபிள் சொல்லுது, அதுக்கு என்ன காரணம்? சிலருடைய வாழ்க்கை பாருங்க, பல விதமான பாடுகளில் இருந்தாலும் அந்த முடிவில் ஒரு ஆசீர்வாதம் வரும். நீங்கள் நினைக்கிறீங்க 7 மாதம் நான் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், நான் எதிர்பார்த்த ஒரு நன்மை எனக்கு வரல. ஒன்று சொல்லட்டா, தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் வந்து கறவல் ஆடுகளுக்கு பின்னால் தான் போயிட்டு இருந்தார். இளம் வயதில் சகோதரர் நடுவில் ஆண்டவரே அழைத்து அவர் அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ண உடனே ராஜா அரண்மனைக்கு ஆண்டர் கூட்டிகிட்டு போயிட்டார்னு நினைக்கிறீங்க? இல்லையே, திரும்ப அவன் ஆடுகளுக்குள்ளே போய் ஆடுகளோடு ஆடுகளாக தான் வாழ்ந்தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வனாந்தரத்தில் சஞ்சரித்தான். அவன் மேலே ராஜா அபிஷேகம் இருந்தது, ஆனால் உடனே அவனுக்கு உயர்வு வரல. ஏன் ஆண்டவர் எனக்கு உயர்வு வரல, ஏன் என் ஜபத்துக்கு பதில் வரல, ஏன் இப்படி தாமதிக்கிறார்? அடிக்கடி நான் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன், சில காரியங்கள் தாமதிக்கும் போது அதுக்கு பின்னால் ஒரு தேவனுடைய சித்தம் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாத தேவ பிள்ளைகள் அவசரப்பட்டு அவங்களாகவே ஒரு முடிவை எடுத்த பிறகு அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. ஒரு வீட்டை வாங்குறோன்னா அந்த வீட்டை வாங்குறதுக்கு முன்னால் ஒரு 10,000 முறை யோசித்தா கூட பரவாயில்ல. வீடெல்லாம் வாங்கி பத்திரம் முடித்த பிறகு, வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்த பிறகு, அங்கே ஏதாவது இடர்பாடுகள் வரும்போது, ஐயோ தெரியாமல் வாங்கிட்டோமே, அவர் சொன்னார், இவர் பார்த்த பார்வை, அவர் பார்த்த பார்வை, சிலர் கல்யாணம் பண்ணவங்க கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, தெரியாமல் போய் அவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டேன், அவர் பார்த்த பார்வை, அவர் பார்த்த பார்வை, இவர் பார்த்த பார்வை கிடையாது. நம்ம பார்வை எப்போவுமே சரியாக இருக்கணும், நிதானிக்கணும், நிதானிக்கணும். மனுஷன் எப்போ முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். டிலே ஆகுதுன்னு நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, கர்த்தருடைய பெரிய நோக்கம் உங்கள் மேலே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் உங்கள் தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த இடத்துல அருமையான ஒரு வார்த்தை, நீ போகும் இடத்துக்கு நான் வரப்போகிறேன். அப்போ அவள் தன்னுடைய சுய தேசத்தை, மோவாப்பிய அந்த தன்னுடைய பழைய கலாச்சாரத்தை இழக்க அவள் தீர்மானம் எடுத்துட்டா. இரண்டாவது, நீங்கள் எங்கே போய் செட்டில் ஆகுறீங்களோ அங்கே நான் செட்டில் ஆகுவேன். நிறைய வீடுகள் என்ன பிரச்சனை வருது, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, அங்கே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இங்கே இப்படி இருக்கேன்னு தெரியுமா, அங்கே அதுக்கு என்ன தெரியுமா, இங்கே என்ன தெரியுமா, இப்படி கம்பேரிசன்லேயே போகிறதுனால தான் நிறைய வீடுகளில் வெளியே பார்க்க சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஏராளமான பேர், ஏராளமான பேர். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற சத்தியம், கர்த்தருடைய பிள்ளைகளை ரூத்தினுடைய டிசிஷனை பாருங்கள். அடுத்தது சொல்கிறார், உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அடுத்த வார்த்தை அதோட எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, உம்முடைய ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர். கையை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்கள். சில ஆட்களை நான் பார்த்துருக்குறேன், கல்யாணத்துக்காக இந்த மதம் மாறுவான், பார்த்தீங்களா, கல்யாணத்துக்காக மதம் மாறுவான், கொஞ்ச நாளில் அவனுக்கு மதம் பிடிச்சிரும், புரியுதா உங்களுக்கு? அப்போ நீ என்னப்பா நீ மதம் மாறினியடான்னு, அது வேற அப்படின்வான். கல்யாணத்துக்காக எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், எப்படியாவது அதை பண்ணணுங்கிறதுக்காக மதம் மாறிடுவான். ஆனால் உள்ளான மனுஷனில் மாற்றம் இல்லை. நிறைய வீடுகளில் பிரச்சனைக்கு காரணம் உள்ளான மனுஷன் சரி கிடையாது, உள்ளான மனுஷன் சரி கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சிருக்கேன், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் எல்லாம் சொல்லி கடைசியில் பாருங்கள் வீடுகளுக்குள்ளே சண்டை. ஒவ்வொரு நாளும் ஹைகோர்ட்டில் போய் பாருங்கள், சென்னை ஹைகோர்ட்டில் பாருங்கள், எவ்வளவோ கிறிஸ்தவ குடும்பங்கள் ஆமாம் அந்த கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு கிடக்கு, நிம்மதி கிடையாது. நிறைய வீடுகளில் புருஷன் மனைவியிட்ட ஓப்பனாக பேச மாட்டாங்க, மனைவியும் புருஷனை வந்து புருஷனாக மதிக்க மாட்டாங்க. நீ எனக்கு மரியாதை கொடுத்தா நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன், நீ எனக்கு கொடுத்தா நான் கொடுப்பேன், நீ கொடுக்கலன்னா நான் கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் நிறைய பேர். இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம அறியாத காலங்களில் தேவன் காணாத போல இருந்துட்டார், ஆனால் தேவனோ நம்மேல் இரக்கமாக வைத்து நம்மை தேடி வருவதற்கு நம்ம எம்மாத்திரம் நினைக்கிறீங்க? 138 கோடிக்கு மேலே இப்போ சென்சஸ் எடுத்தால் எப்படி 130, 140 கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நாட்களில்
ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருப்பதின் நோக்கம் என்ன? நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த 8வது மாதத்தில் ஒரு டிசிஷன் எடுங்க. ஆண்டவர் நீர்தான் என் ஆண்டவர். கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கை எனக்கு ஆண்டவரே சில நேரங்களில் கசப்பாக இருந்தாலும் எனக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். ஆமென். அவர் என்னை நடத்துவார். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆமென். ஆண்டவரே, இந்த இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, தீர்மானம் எடுக்கிறேன். நீர் சொல்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். நீர் சொல்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். நீர் பேச சொல்லாத இடத்துக்கு நான் வீண் கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன். நீர் சொல்லாத வார்த்தையை நான் பேச மாட்டேன். அனாசியமாக நான் கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். அனாசியமாக என் வீட்டாரை குறித்து பிறரோடு கூட கேவலமாக மற்றவர்களை புறங்கூற மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யணும். ஆண்டவரே, ஆண்டவரே, சில நேரங்களில் என் ஜெபம் குறையுது. சில நேரங்களில் என் பைபிள் ரீடிங் குறையுது. சில நேரங்களில் என்னுடைய பர்சனல் ப்ரேயர் லைஃப்பில் ஒரு தொய்வு ஏற்ற ஆண்டவரே ஏற்பட்டிருக்குதப்பா. ஆண்டவரே, 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 எனக்கு என்னால் சில காரியங்களை மறக்க முடிய மாட்டேங்குது. எனக்கு நீர் உதவி செய்யணும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு தீர்மானம் உள்ள ஒரு வாழ்க்கை, தீர்மானமுள்ள ஒரு வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டாவதாக, எனக்கு உண்டாவதாக. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நான் இந்த பழைய சிகரெட்டுக்கு நான் போக மாட்டேன். பழைய குடிக்கு நான் போக மாட்டேன். பழைய குடிக்கு நான் போக மாட்டேன். ஆமென். தேவன் விரும்பாத தொடர்புக்கு நான் திரும்ப தலை வைக்க மாட்டேன். திரும்ப தேவையில்லாத ஆட்களுக்கு நான் டெலிஃபோன் பண்ணி நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால கையை உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சிலரோடு போராடி கொண்டிருக்கிறாரு, போராடிக்கிட்டு இருக்காரு. இந்த இரவு ஒரு சமாதானம் உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆமென், ஆமென். ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று ஊழியர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அப்படி கட்டளை கொடுக்கும் போது சமாதானத்தின் பாத்திரன், அந்த சமாதானத்தின் பாத்திரனாகிய இயேசு அந்த வீட்டுக்குள்ள இருப்பாரானால் நீ சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில தங்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஐயா, உங்க வீட்டுல சமாதானத்தின் பாத்திரன் இருக்காரான்னு பாருங்க. ஆமென். ஒருவேளை ஐயோ, என் வீட்டுல ஆண்டவர் இல்ல, ஒரே சாராய பாட்டிலும் ஒரே சிகரெட் பாக்கெட்டும் தவறான அசுத்தமான படங்களும் ஸ்டோர், ஆண்டவரே என்னுடைய அந்த கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால என் செல்போன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எனக்கு ஒரு விடுதலை தாரும். ஆண்டவரே, ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம தடுமாறிட்டு இருக்க ஆண்டவரே, நண்பர்கள் பேச்சை கேட்டு நான் தடுமாறிட்டு இருக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. இயேசுவே, 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 உன்னே ஒன்னு சொல்லிருங்க. நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லிருங்க. நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக கூட இருக்கலாம், பரவாயில்ல. ஏசப்பா, நீங்க எனக்கு போதும். ஏசு ராஜா சொல்லுங்க. ஏசப்பா, நீங்க எனக்கு போதும். இந்த மாதம் நடத்துங்க. இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் ஒரு சமாதானத்தின் மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற, இந்த மாதத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும். ஐயா, 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 இந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்து ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான எங்கள் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதற்காக கரங்களை தட்டி நாங்கள் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துவிட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துவிட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே. ஆமென், ஆமென். இயேசு போதுமே, போதுமே. இந்த நாளிலுமே, இந்நிலையிலுமே, இந்த நாளிலுமே இயேசு போதுமே. போதுமே, 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 இந்த நாளிலுமே.
ராஜாவே கரங்களை தட்டி பாடுவோம் சோதரை பெருமிட்டாலும் சோதனை போகாமல் செல்லவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே ஒவ்வொருவரும் அதிகாலை 12:30 மணி சொல்லுங்க இயேசு போதும் இயேசு போதும் ஒரு நிமிஷம் எல்லாரும் நம்மள கொஞ்ச காலம் பாத்தீங்கன்னா இதுல கை விட்டுருவாங்க. நல்லா இருக்கும் போது 4 பேர் தேடி வருவாங்க. கஷ்டகாலத்தில் தேடி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்படுறேன், ஐயா இந்த கொரோனாவில் கஷ்டப்பட்ட போது ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கலையா. நல்லா இருக்கும்போது எல்லாம் தேடி வந்தாங்க. வர வேண்டாம், அதாவது பாசிட்டிவ் கேஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்க்க வேண்டாம். ஆனால் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரி, என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க. விசாரிக்கவே இல்லை, சொந்தக்காரன் விசாரிக்கலை, ஆமாம் நிறைய பேர் விசாரிக்கலை. ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஐயா விசாரிக்கலைனாலும் தோத்துறோம், விசாரித்தாலும் தோத்துறோம், எல்லாவற்றுக்காக தோத்துறோம். நம்ம யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்த்துட்டு கிடைக்கலனா தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். எதிர்பார்க்காம இருந்துட்டா ஆமாம் நம்ம எதிர் அவரே நமக்கு எல்லாம், அவர் எனக்கு போதும். அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் வந்துடுங்க ஆகஸ்டில். அப்போ தான் அங்கேருந்து அந்த பேங்க் அப்போ தான் திறக்கும், அப்போ தான் அந்த பேங்க் ஆப்ரேஷன் ஆகும். அந்த பேங்க் வந்து 24/7 ஆமா உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொரு முறை வாயை திறந்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், தேற்றிடுவார். இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாடிலுமே நீலையிலுமே இந்த வழியிலே இயேசு போதுமே இயேசு போதும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாடிலுமே நீலையிலுமே இந்த வழியிலே இயேசு போதுமே. ரூத்தின் புத்தகம் 2 அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்புங்களேன். ரூத்தின் புத்தகம் ஆமென் 2 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகி இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து தன் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு அவள் என் மகளே போ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ மோவாப் தேசத்தை விட்டாச்சு, இவளுக்கு ஒரு புதிய தேசம், வாக்குத்தத்த பண்ணப்பட்ட தேசம், கானான் தேசம், கர்த்தருடைய தேசத்துக்குள்ளே ஒரு மோவாப்பிய பெண் வந்தாள். அவள் ஒரு அந்நிய ஸ்திரீ, ஆனால் தேவ ஜனங்களோடு அவள் சம்பந்தம் கலந்ததுனால அவள் தேவ ஜனங்களில் ஒருத்தியாய் எண்ணப்பட்டாள். வேதம் சொல்லுகிறது 2 வசனத்தில் மோவாப்பிய ஸ்திரீ ரூத் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகு அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். எப்போதுமே நீங்கள் பைபிள் வாசிக்கும்போது ஒரு சம்பவத்தை சம்பவமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சம்பவமாகவே மாறிடும். ஒரு சரித்திரத்தை சரித்திர புத்தகமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சரித்திர புத்தகமாகவே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வேத வசனங்களுக்கு பின்னால் சில ஆன்மீக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் பிறகை போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள்.
ஆமென். இந்த வசனத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஒவ்வொரு நாட்களுக்குரிய அது உலக பிரகாரமாக அன்றன்றுள்ள ஆகாரத்துக்காக அந்த கீழே சிந்தக்கூடிய கதிர்களை பொறுக்கி கொண்டு வந்து அதை கழுவி அதை சமைத்து சாப்பிடுவது உடலுக்கு ஆரோக்கியம், அது உடலுக்கு உணவு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆத்துமாவுக்கும் இந்த ஆவிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு பெரிய உணவு வேத வசனம் தானே. ஆமென். அதுதானே ஜீவ அப்பம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று ஏசப்பா சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கா? அப்போ இந்த கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்ற வார்த்தையை திரும்ப சொல்றேன், பொறுக்கி கொண்டு வருகிறேன், கதிர்களை விழுந்து கிடக்கிற கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்ற வார்த்தையை ஆகஸ்ட் மாதத்தில் அனுதினமும் வசனங்களை நான் பொறுக்க வேண்டும். வசனங்களை பொறுக்கணும், அன்னன்னைக்கு வேண்டிய வசனங்களை. பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் உங்களுக்கு தெரியும், 40 வருஷம் வனாந்தரத்தில் வந்தபோது ஆமேன் வானத்திலிருந்து மண்ணா பொழிந்தது. ஆமாம், ஆண்டவர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை பொழிவேன், ஃபுல்லாக வீடு முழுவதும் ஸ்டாக் வச்சுக்கோங்கப்பா, அப்படி சொல்லலை, அப்படி சொல்லலை. கர்த்தருடைய பிள்ளைகள், அனுதினமும் மண்ணா பொழியும், நீ போய் பொறுக்கி எடுக்கணும். அப்போ இந்த கடைசி காலத்தில், குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில், ஐயா வசனம் என்ற மன்னாவை பொறுக்குவதற்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்துருங்க. அடிக்கடி நான் மாலை கூட்டங்களில் பேசும்போது சொல்லுவேன், நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவரோ, நீங்கள் சிஎஸ்ஐ கிறிஸ்தவரோ, அசம்பிளிஸ் ஆஃப் காடோ, அல்லது வேறு எந்த லுத்தரன் சபை மெம்பரோ, அல்லது மெத்தடிஸ்டோ, ஆங்கிலிக்கனோ, அல்லது பெந்தேகோஸ்தே, டிபிஎம், எந்த திருச்சபைகளின் பின்னணியில் இருந்தாலும் அவன் அவனுக்குரியவைகளை அவன் அவன் பொறுக்கும் போது தான் அந்த 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 ஆசீர்வாதமான வசனங்கள் அவன் வாழ்க்கையை செழிப்பாக்கும், செழிப்பாக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நடந்தது என்னன்னா, 3வது வசனத்துக்கு வாங்கய்யா. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம், எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. இவளுக்கு இந்த அம்மா ஊருக்கு புதுசு, தேசத்துக்கு புதுசு, ஜனத்துக்கு புதுசு, எல்லாத்துக்கும் புதுசு. ஆனால் அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட, தற்செயலாய் நேரிட்ட. அண்டர்லைன் பண்ணி வைங்க அந்த வார்த்தையை. அவளுக்கு தெரியாது, இது வந்து நம்ம மாமனாருடைய சொந்தக்காரனுடைய போவாஸ் ஆகிய பெரிய செல்வந்தனுடைய நிலம் என்று அந்த அம்மாவுக்கு தெரியாது பாருங்க. அவள் ஏதோ போனா, ஆனா அது தற்செயலாக கர்த்தருடைய பிள்ளைகளை அது போவாசனுடைய நிலமாய் மாறிட்டு அந்த போவாசனுடைய நிலத்தில் போய் பொறுக்கும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு அவள் பாத்திரமாய் மாறி. வேதத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா 2வது அதிகாரம் ஆரம்பத்தில் நம்ம வாசித்தோம் அல்லையா, 12வது வசனம் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இது சொல்லுகிற வார்த்தை, சொல்லுகிறவர் போவாஸ். அடுத்த வார்த்தை வாசிங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அந்த உனக்கு என்ற வார்த்தையை நீங்க எனக்கு என்ற உச்சரித்து கொண்டால் கூட தப்பு கிடையாது. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளை தற்செயலாய் இந்த டெலிவிஷன்ல தற்செயலாய் என்னுடைய செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கீங்க. ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா, திஸ் இஸ் நாட் மை மெசேஜ், இது என்னுடைய செய்தி அல்ல. தற்செயலாய் இந்த மனுஷனுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன் நினைக்கலாம். தற்செயலாய் இன்னைக்கு யூடியூப்பை நான் டியூன் பண்ணும் போது இந்த ஆல் நைட் ப்ரேயரை பார்க்குறேன். தற்செயலாய் இந்த ஃபேஸ்புக்கில் இந்த செய்தியை பார்க்குறேன். தற்செயலாய் இந்த செய்தியை கேட்குறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, தற்செயலாக இருக்கிறது இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் இது தெய்வத்தின் செயல். ஆமென், ஹாலேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா எப்படியாயிலும் போவாசின் நிலத்திற்கு கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வருவார். ஆமேன். போவாஸ் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளம் ஐயா, போவாஸ் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து பாரத்தோடு பேசுகிறேன். இன்றைக்கு இரவில் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 12:30
பல கஷ்டங்கள் வேதனைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஆமென், ஹாலேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த எனக்கு அவராலே நிறைவான பலன். ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷனை பிளஸ் பண்ண ஆரம்பிக்கிறார்னா கர்த்தருடைய பிள்ளைகளை அறகுறையாக கர்த்தர் பிளஸ் பண்ணவே மாட்டார். அறகுறையாக கர்த்தர் பிளஸ் பண்ணவே மாட்டார். ஆண்டவர் பிளஸ் பண்ணுறாருனா அவனை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன், நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அப்போ என் பிரதர் எனக்கு அறகுறையாக இருக்குது அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை நிறைவாய் வருகிற வரைக்கும் பொறுமையோடு இருங்க, பொறுமையோடு அனுதினமும் பொறுக்குங்க, வேர்ட் ஆஃப் காடை பொறுக்குங்க, பொறுக்கி 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 அந்த உணவாக உட்கொள்ளுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷனாக நீங்கள் மாறிட்டீங்கன்னு வைங்க, இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார். ஆமென். அவருடைய செட்டையின் நிழல் உங்களுக்கு நிறைவான பலனை கொண்டு வரும், நிறைவான பலனை கொண்டு வரும் அவருடைய செட்டையின் நிழல். ஆமென். அவருடைய செட்டையின் நிழல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். இந்த ரூத் ஒரு அந்நிய ஸ்திரீயாக இருந்தாலும், என்றைக்கு நகோமின் வீட்டுக்குள்ளே நுழைந்தாலோ, என்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்தாலோ, என்றைக்கு போவாஸ் நிலத்தில் கால் வைத்தாலோ, அவள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு திருப்பு முனை, இடிந்து போன வாழ்வு கட்டப்பட்டது. அவள் வாழ்க்கையில்தான் அருமையானவராகிய இயேசு ராஜாவே இந்த பூமிக்கு அவதரித்தார். இவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒரு சரித்திரபூர்வமான ஒரு சம்பவம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஏன் தான் பிறந்தேன், நான் வேஸ்ட்டு, நான் இருந்து என்ன பிரயோஜனம், என்னால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, நான் சும்மா சுற்றிட்டு வரேன், என்னால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, நான் இருந்து என்ன எதற்காக நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கை எனக்கு கசப்பாக இருக்குது. ஆமென். அன்றைக்கு நகோமி சொன்னால் என் வாழ்க்கை எனக்கு தேவன் கசப்பை கட்டளையிட்டார், ஏன் என்னை நகோமி என்ன கூப்பிடுறீங்க என்று அவள் தன்னை நொந்து கொண்டாள். ஆனால் ஒரு நாள் வந்தது பிரியமானவர்களே, ரூத் அவள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறினாள். இன்றைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், ரூத்தின் சம்பவம் உண்மையானால் இன்றைக்கு நீங்களும் நிறைவான பலனை பெறப்போறீங்க. ஜெபிக்கும்படி எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இருக்கிற இடத்துல ஜெபிக்கும்படி எல்லாரும் எழும்பி நிற்பீங்களா? எங்கிருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால விசுவாசத்தோடு வீடுகளுக்குள்ளே தான். ஆமேன். ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டால், ஆமேன், சபையில் நின்றால், நீங்கள் எப்படி எழும்பி பயபக்தியோடு நிற்பீங்களோ, விசுவாசத்தோடு எழும்பி நில்லுங்க. வயது போனவர்கள், முடியாதவர்கள், இயலாதவங்க அப்படியே அந்த கட்டில் மேலே உட்கார்ந்து கொள்ளுங்க, அல்லது சேரில் உட்கார்ந்து கொள்ளுங்க, அந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுங்க. வலது கரத்தை மட்டும் தேவனுக்கு நேராக நீட்டுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, பலதரப்பட்ட நினைவுகளோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எப்போது பார்த்தாலும் ஒரு மன அழுத்தம், ஒரு மன சஞ்சலம், சந்தோஷமாகவே இருக்க முடியல. ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்தும் உடல் ஆரோக்கியத்தை குறித்தும் பலவிதமான பிரச்சனைகளின் மனதை ரொம்ப போட்டு அழுத்திக்கிட்டு இருக்க ஆண்டவரே, எனக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீர்தான் தஞ்சம். ஆண்டவரே, நீர்தான் தஞ்சம். ஆண்டவரே, கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஆமேன். ஒரு டிசிஷனுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஆமேன். வசனத்தை தேடி வாசிக்க உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆமேன், அவர் செட்டையின் கீழ் உங்களுக்கு அடைக்கலாம். அவர் செட்டையின் கீழே அடைக்கலமா வந்துட்டோம்னா அவர் தான் நம்முடைய ப்ரொவைடர், அவர் தானே நம்முடைய ப்ரொடெக்டர். ஆமென். அவர் தானே நம்முடைய ப்ரொவிஷன், எல்லாமே அவர் தானே நமக்கு. கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்றேன், ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிடும், உங்கள் வேதனை கழிப்பாக மாறிடும். ஒரு வழி அடைக்கப்பட்டிருச்சா, ஒரு வழி மூடப்பட்டிருச்சா, என் ஆண்டவர் இன்னொரு வழியை உங்களுக்கு வைத்ததுனால தான் இந்த வழி மூடிட்டு, இந்த வழி மூடிட்டு, அதனால தான் இன்னொரு வழி உங்களுக்கு திறக்கிறதுக்காக தான் இந்த வழியை கர்த்தர் மூடிட்டாரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீண்டும் முயற்சி பண்ணி தட்டி அந்த வழிக்குள்ளே நுழைய முயற்சி பண்ணாதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெடுநாள் காத்திருக்கிறது, இருதயத்தை இளைக்க பண்ணுகிறது,
இருதயத்துல சிக்கு வந்துருது, அதான் ஹார்ட் அட்டாக்கே வருதுன்றாங்க. ஆனால் ஆனால் விரும்பினது வரும்போதோ, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருச்ச போல இருக்கிறது. கண்ணீரோடு தேங்க் பண்ணிருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைக்கு நான் தற்செயலாக இந்த டிவி ஆன் பண்ண அப்போது இந்த வார்த்தை வந்து என் உள்ளத்தை பலப்படுத்தியது சொல்லிட்டு இருக்கீங்களே, ஹல்லேலூயா. அதுவேளை உங்களுக்கு ஒரு வேணா ஒரு தற்செயலா இருக்கலாம். ரூத்தே, நீ தற்செயலாய் போவாஸ் நிலத்துக்கு போன நீ சொல்லலாம். ஆனா ஹல்லேலூயா, என் ஆண்டவர் எப்போதும் தற்செயலாய் சந்திக்கிறவர் அல்ல. அவர் அனாதியாய் என்றென்றைக்கு அரசாளுகிறவராய் அவர். ஏற்கனவே உங்களை முன்குறித்தபடியால் ஆச்சரியமாய் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். கண்ணீரோட கண்ணீரோட மன்னிச்சிருங்க. அவிசுவாசமான வார்த்தை, எதிர்மறையான வார்த்தை, புலம்பி புலம்பி பேசின வார்த்தை, அப்பா குழம்பி குழம்பி பேசின வார்த்தை, மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, நீர் தான் என் தகப்பன். உலக தகப்பன் போயிட்டாங்க, நீரே என் தகப்பன். உலக புருஷன் போயிட்டாங்க, நீரே என் மனவாளன். ஆமென், ஆமென். நீ நடத்துவீர், நீ நடத்துவீர் ஆண்டவரே, நீ நடத்துவீர் ஆண்டவரே, நீ நடத்த போறீங்க. ஆமென், ஆமென். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு நிக்கிறாங்களே, அவருடைய கரத்தை நீங்க பிடிச்சிட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட, துயரத்தை கண்ட ஆண்டவரே, வேதனை கண்ட நாட்களுக்கு சமமாய் இந்த ஆகஸ்ட் நன்மை, நன்மையை காணுகிற மாதம் ஆகஸ்ட் மாதம். நன்மை, நன்மையும் கிருபையும் ஆண்டவரே வந்து அடைகிற மாதம் ஆகஸ்ட் மாதம் என்று ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தின தயவுக்காக எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எங்களோடு சேர்ந்து பாடி பரலோக தேவனை நீங்க மகிமைப்படுத்தி ஆவியிலே களி கூறுங்க. Thank you Lord. தேவனும் நடக்கலவே தேவன் நமது தேவன் பரியந்தம் நம்மை நடத்தியூயருள வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தாவிப்போம் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி விசுவாசிங்க சந்தோஷமாய் இந்த தேவம் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன் கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே தேவ ஒளியே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்று பரியந்தம் நம்மை நடத்திடுவார், பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நல்ல வாய்களை திறந்து உற்சாகமாய் உங்கள் வீடுகள் ஜெப வீடாய் மாறுகிறது. தேவரும் அடைக்கலவே நித்திய புயங்களும் ஹல்லேலூயா. உங்கள் வீடு இன்று முதல் ஒரு ஜெப வீடாய் மாறுகிறது.
அருகில விசுவாசிகள் இருப்பார்களானால் ஆமென். ஒருவரோடு ஒருவர் கூடி கூடி ஜெபிக்க ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் தேவ பிரசன்னம் வந்து இறங்கி இருக்கிறது. ஆமென். இனி பழைய அந்த ஸ்டோரியெல்லாம் திரும்ப 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 யோசித்து அந்த பழைய கசப்பான அந்த இன்சிடென்ட்லாம் அதுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், ஆகஸ்ட் மாதம். ஆமென். உங்கள் போக்கில் வரத்தில் அவர் கூட இருந்து உங்களை பாதுகாத்து கொள்வார். தேவையில்லாத இடங்களுக்கு கர்த்தர் உங்களை அனுப்ப மாட்டார். எப்போது இந்த சத்தம் உங்கள் காதில் கேட்கும், அனாதி தேவனே உன் அடைக்கலாம், அனாதி தேவனே உன் அடைக்கலாம். நீங்கள் மோட்டர் சைக்கிள் எவ்வளோ வேகமாக போனாலும் அந்த சத்தம் உங்கள் காதில் கேட்கும். காரில் எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் காரில் டிராஃபிக்கில் போனாலும் இந்த சத்தம், அனாதி தேவனே என் அடைக்கலாம், அடைக்கலாம். ஆமேன். இந்த சத்தம் உங்கள் காதில் இந்த மாதம் முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன்.